ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற லேப்டாப் இருக்குல்ல, இது வந்து டெல் லேப்டாப்பு. இது வந்து i3 ப்ராசஸிங்கில் உள்ளது, 11th ஜென்ரேஷனு. அதே மாதிரி 8 GB ரேமு, 500 GB SSD. லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா புது மாடலுங்க, இது 11th ஜென்ரேஷன்னால பக்கா புதுசு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிர்ணயித்த ப்ரைஸ் 20,000 ரூபா. ஆன்லைனில் எவ்வளோ இருக்குன்னா 73,000 ரூபா இருக்குது. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த எப்பா தம்பி அந்த லேப்டாப் ஃபுல்லாக சுற்றி காட்டுப்பா. ஸோ மொபைல் லேப்டாப் வந்து பக்கா கண்டிஷன். ஏன்னா புதுசு வந்து 70,000 ரூபா இருக்கிற லேப்டாப்பை வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற ரேட்டு வந்து வெறும் 20,000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். புது ப்ராசஸிங்கில் ரொம்ப நியூ மாடல் இது. இங்கே பாருங்கள், இதுதான் அதோட மாடல் நம்பரு. இதில் இங்கே காட்டுப்பா, இது க்ளோஸ் அப்பில் காட்டு. லேட்டிடியூடு 3420, சரியா? இதுதான் அதோட மாடல் நம்பரு. 500 SSD, 8 GB ரேமு, 11th ஜென்ரேஷனு. அதாவது 11th ஜென்ரேஷன்னா இதுக்கப்புறம் ஜென்ரேஷனே இல்லைன்னு நினைக்கிறேன். லேப்டாப்பில் இதுக்கப்புறம் ஜென்ரேஷனே கிடையாது. புதுசு 70,000 ரூபா. ஆமாம், புதுசு 70,000 ரூபா. நாங்கள் கொடுக்குறது வெறும் 20,000 ரூபா தான். ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது இதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரிஜினலான சார்ஜர் இருக்குது. ஸோ எல்லாமே நியூவாக இருக்குது. இது வேணுன்றவங்க வாங்க, ஏன்னா ரொம்ப கை கடக்கமாக சின்னதாகவும் இருக்குது. அதாவது ஒரு 14-inch ஸ்க்ரீன் தான் வரும், ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்குது, சரிங்களா? இது மிஸ் பண்ணிடாதீங்க. மாடல் நம்பரை ஃபுல்லாக நெட்டில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. எங்கள் ரேட் அவ்வளோதான். இதோட ரேட் வந்து 20,000 ஃபைனலாக நாங்கள் தரோம்.